ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு சர்தாருக்கு. லைக் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, நல்லா ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. கூடவே சோஷியல் மெசேஜும் வச்சு ஸ்டோரி மூவ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் எலமெண்ட்ஸ் வச்சு மூவி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு சர்தார். சிறுத்தையில் வர போலீஸ் கார்த்தி மாதிரி பார்க்க முடியாது, இல்லை தீரனில் இருக்க அதிரடியான கார்த்திகாரன். இல்லை, இதெல்லாம் போலீஸ் கேரக்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, இது இதில் ஸ்பை கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் ஸ்பை ரிலேட்டடாக தான் ரிசர்ச் பண்ணிவிட்டு, இப்போ நார்மலாக ஒரு ஸ்பை எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க, லைக் அவங்களோட மூவ்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும், ஸோ அதை ஸ்ட்ராங்காக வச்சு பேஸ் பண்ணி தான் இருக்கும். போலீஸ் கேரக்டருக்கு ரொம்பலாம் இது இன்வால்வ் பண்ணுறாங்க. ஆ, லைலா மேம் வராங்க, அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 15-20 minutes தான் இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் 10 minutes ஆக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஹீரோயின்ஸ்க்கு ரொம்ப ஸ்கோப் இருக்காது மூவியில், ஏன்னா மூவியோட ஸ்கிரிப்டும் சரி இல்லை ஸ்டோரியும் சரி அது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதில் மோஸ்ட்லி கார்த்தி பேஸ் பண்ணி தான் ஓடிட்டு இருக்கும், அப்புறம் வில்லன் அவங்கள பேஸ் பண்ணி தான் ஓடுற மாதிரி இருக்கும். ஆமாம், இல்லை இந்த படமும் அதே மாதிரி ரொம்பவே என்கேஜிங்காக இருந்துச்சு. இல்லை எங்கேயுமே லாக் ஆகிற மாதிரி, லைக் இப்போ கொஞ்சம் லவ் சீன்ஸு சாங்ஸு அதெல்லாம் போகும், அது ஆக்சுவலாக கொஞ்சம் மூவிக்கு தேவை இருக்கிற மாதிரியே இருக்காது, ஏன்னா அதுக்கும் ஸ்டோரிக்கும் சம்மந்தம் இருக்காது. அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி தோணும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருக்கும், மற்றபடி ஓவராலாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆ, ஜெயபிரகாஷோட மியூசிக்கை தான், மியூசிக்கும் நான் சொல்கிற மாதிரி ரொம்ப சாங்ஸுக்கெல்லாம் கனெக்ஷன்ஸ் இருக்காது. லைக் பேக்ரவுண்ட் மியூசிக்காகட்டும் இல்லைன்னா சீனுக்கு போடுற மியூசிக்கு, கொஞ்சம் மாஸ் மசாலா மியூசிக்கு அந்த இதெல்லாம் தான் கொஞ்சம் ஜாயின் பண்ணி வர மாதிரி இருக்கும். சொல்ல இருக்கும். ஆ, 8 தர்றாங்க, 8 out of 10. நல்லா இருக்குது சர்தார், மஸ்ட் வாட்ச். பண்ணலாம் சர்தார் தான், ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் பார்த்தேன், அது பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஓகேவாக தான் எனக்கு தோணுச்சு. இது சர்தார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. கார்த்தி தான் ஷோ ஸ்டீலரே, கார்த்தி தான் அந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த வயசான கார்த்தி தான் சூப்பராக இருக்கார் பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அவருக்கு அந்த கெட்டப், அந்த ரோல் எல்லாமே. அந்த தீரன் அதிகாரம் ஒன்றில் ஒரு சீரியஸான கார்த்தி பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த படத்தில். கொஞ்சம் கூட அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் ஜாலியாக அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க, பட் அதுக்கப்புறம் படம் முழுக்கவே செம்ம சூப்பராக இருக்குது, பயங்கர த்ரில்லிங்காக, கான்செப்ட் சூப்பராக இருக்குது, டைரெக்ஷன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இது ஆக்சுவலி போலீஸை விட அந்த ஸ்பை தான் ரொம்ப ஹைலைட்டடாக காமிச்சிருக்காங்க, ஸோ அந்த பர்டிகுலர் ரோல் வந்து அது போலீஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அது சூப்பராக இருக்குது அவருக்கு. அந்த சீரியஸ் ரோல் நல்லாயிருக்கு, பட் அடுத்தடுத்து அப்படி நடித்தா எப்படி இருக்கும்னு தெரியல, இது நல்லாயிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கான். 2-3 ஹீரோ போதும் இந்த படத்தில், அவனும் ஒரு ஹீரோ இந்த படத்தில், நல்லாயிருக்கான். ஜாஸ்தி ரோல் இல்லை அவங்களுக்கு இதில், கொஞ்சம் சீன்ஸ்க்கு தான் வராங்க, சீரியஸ் ரோல் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே அதே தான், கொஞ்சம் ரோல்ஸ் தான் இருக்குது, பட் அவங்களோட கேரக்டர் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட்டுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லாயிருக்கு, சாங் ஒரு சாங் தான் எனக்கு பிடிச்சது, மற்ற அந்த 2 சாங்குமே பிடிக்கல. வந்து மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தீபாவளிக்கு வந்து ஒரு பட்டாசம் ஒரு படம் வந்துருக்கு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, கார்த்தி நல்லா நடிச்சிருந்தாங்க, படம் சூப்பராக இருந்துச்சு. பிரின்ஸுக்கு ஒரு பிரின்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தீபாவளிக்கு 2 படமே மொக்க தான் அப்படின்னு நினச்சேன், பட் சர்தார் ஓகே காப்பாற்றிச்சு ஒரு வழியாக. ஒரு மியூசிக் மட்டும் ப்ராப்ளம், மற்றபடி படம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் மிட்டர்னால டேரக்டர்னால நல்லா பண்ணியிருக்காரு, ஏன்னா அவன் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்கான். ஏன்னா வந்து அவன் சின்னதாக பையனாக இருந்தாலுமே படம் ஃபுல்லாக வரான், அவனால் லீடு மாதிரி கொடுக்குறாங்க அவனை வச்சு. ஹீரோயின்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இல்லை ப்ரோ, ஹீரோ தான் ஃபுல்லாக, ஹீரோவும் அவரோட டேரக்டரோட திறமை தான், அவர் ஃபுல்லாக கட்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மியூசிக் மட்டும் பாட்டு பண்ணியிருக்கான் அவ்வளோதான், மற்றபடி படம் ரொம்ப கரெக்டாக செம்மையாக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா விஷுவல் ட்ரீட்டு, கார்த்தி ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டு, என்ன வேணால் சொல்லிட்டே போன அந்த படத்துக்கு. ஆ, அந்த பையனை சொல்ல மறந்துட்டேன், அதில் அந்த பையன் சூப்பராக நடிச்சிருக்கான் ப்ரோ. அதாவது நம்மளுக்கு சில சின்ன பசங்க ஆக்டிங் பார்த்தா வந்து நமக்கு தெரியும், அடே ஒரு சீக்வன்ஸும் கார்த்தி அவர்லாம் அவர் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்பை அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அந்த ரோல் நல்லா இருந்துச்சு. அவர் தான் வந்து பெரிய கார்த்தியோட பண்ணுற சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஃபன் பிச்சு அந்த பையன் நல்லா இருந்தான், கடைசியில் கிளைமேக்ஸில் நல்லா இருந்துச்சு அவனுடைய இதெல்லாம். மியூசிக் ஆகுது, ஜிவி ஆகுது, நல்லா இருந்துச்சு அந்த சாங்கு, அந்த ஜிவியோட அந்த ஃபீல் வரும் பார்த்தீங்களா மியூசிக், அந்த இதில் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த அழுகையே வந்துச்சு அடி எனக்கு, ஒரு சீக்வன்ஸ்லலாம் அந்த அப்பா சென்டிமெண்ட், இது அப்பாவுக்குள்ள சென்டிமெண்ட்டு தான் இது, கடைசியில் ஸ்பை கேரக்டர் மாதிரி இருக்கப்பல இது அப்படியே இருக்குது. அவங்க சும்மா வராங்க ப்ரோ, அவங்க அப்படியே கூட இருக்காங்க 2-3 சீக்வன்ஸு, 2 ஹீரோயினுமே அந்த அப்பா கேரக்டர் ஒன்று புள்ள கேரக்டரில் வராங்க. இல்லை ப்ரோ, செம்மையாக அப்படியே போயிட்டே இருக்குது, மூவ் ஆகிட்டே தான் இருக்குது, நல்லா பார்க்கலாம்.
சத்கி சாங்ஸ் மட்டும்தான் சரி கிடையாது, மற்றபடி ஆக்டிங்கு கெட்டப்பு தரமான கெட்டப் கமலுக்கு அப்புறம் நிறைய கெட்டப் இவர் தான் நினைக்கிறேன் நான். ஒருத்து தரமாக இருக்கு எல்லாமே. அந்த பையன்தான் வேறு லெவல், செம்மையாக நடிச்சிருக்கான் பையன். இதுக்கு முன்னாடி எதில் நடிச்சிருக்கான் தெரில, ஒருத்தான் நடிச்சிருக்கான். அவங்க அம்மா தான் லைலா. அவங்க கொடுத்த அந்த ஒரு லீடால் தான் சர்தார்ன்ற ஒரு கேரக்டரே வெளியில் வந்து படத்தையே பிளாஸ்ட் பண்ணோம். தரமாக இருக்கும் படம், மூவிஸ் வேறு லெவல். சர்தார் ஏன்னா காலைல 5 மணிக்கு வந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ரெண்டு போட்டா போல டபுள் ஷிஃப்ட் மாதிரி ரெண்டு ஷோ போட்டா போல. சரி என்ன பண்ணுறது, உக்காரலாம். தூக்கம் கண்ணு வலிச்சிச்சு, படம் ஆரம்பிச்சிச்சு. படம் அப்படியே டைட்டில் கார்டில் போய் நல்லா தான் போயிடுச்சு. தூக்கம் வலிச்சு திடீர்னு படம் எழுப்பி படமே எழுப்பி விட்டுச்சு. லாக் இல்லாமல் இது வேறு லெவலு. கார்த்தி சார்லாம் உண்மையாக மனுஷன் எப்படி நடிகிறான்னு தெரில. நிறைய கெட்டப் போட்டிருக்காரு. ஆமாம், ஒரு ஒரு கெட்டப்புக்கும் ஒரு ஒரு மாடுலேஷனு. கோபுரா மாதிரிலாம் இல்லை, இது வேறு லெவலு. அவர் ஒரு என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டு ஒரு ஆக்டர் அவர் கார்த்தி சாரும். ஒரு ஒரு கெட்டப்புக்கும் ஒரு ஒரு நடிப்பு. அந்த ஒரு கலாயாக இருக்கட்டும், அந்த போலீஸ் திம், அது எல்லாத்தையும் பார்த்தா அவர் எங்கேயோ குறை சொல்ல முடியாது. சாங்ஸ் ஓகே, நல்லா இருக்கு. சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக சாங்ஸ் வச்சுருக்காங்க. மியூசிக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஜிவி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபைட்டு ஸ்டண்ட்டு வேறு லெவலு. அந்த நம்ம வயசான அந்த கார்த்தி சாரை காமிக்கும் போது அந்த இன்ட்ரடக்ஷன் இருக்கும் ஃபைட்டு வேறு லெவல். தேட்டரால் ஏறிச்சு. சர்தார் தான், பிரின்ஸ் வேறு. ஆனால் பட் ஆனால் சர்தார் வேறு தீம் மெசேஜ். இல்லை தீபாவளிக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆமாம், நம்ம இது வந்து படம் வந்து நம்ம வந்து போட்டியாக பார்க்குறதோட மெசேஜ் என்ன இருக்குதான் பார்க்கணும். எது மக்களுக்கு நம்ம காசு கொடுத்து வந்து உட்காந்து பார்க்குறோம், நம்மளுக்குன்னு ஒரு கரெக்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இருக்கும், போர் அடிக்கூடாது. ஆனால் ஃபஸ்ட் மெசேஜ் சொன்னாலும் அதுலேயும் போர் அடிக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அது கரெக்டாக சர்தார் பண்ணியிருக்காங்க. மித்ரன் சர்தாரில் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க? அதான் வாட்டர் பாட்டிலு. ஒரு வாட்டர் பாட்டில் இப்போ 100 ரூபாய் விற்கிறாங்க. இன்னும் நீங்கள் 20 வருஷம் கழிச்சு போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், வாங்க முடியுமா? தண்ணி வாங்குறதுதான் கஷ்டமாயிடும், காபி டீ கூட குச்சிடலாம். தண்ணி வாங்குறது அவ்வளோ ரேட் ஆகிடும். அதுதான் போயின்னு இருக்குது நிலமை. ஸோ அதுதான் கரெக்டாக காமிச்சிருக்காரு. தண்ணின்றது நம்ம தான் வந்து இது பண்ணோம், நம்ம ஆதரிக்கக்கூடாது அப்படின்றதான் சொல்கிறாங்க. அதுதான் மெசேஜ். இது நம்ம ஆதரிச்சுன்னு இருந்தனா அவங்க வந்து வாட்டர் பாட்டில் தண்ணியை பாட்டிலில் போட்டு விற்று ஃபுல்லாக தண்ணியே இல்லாமல் டிமாண்ட் ஆகி தண்ணிக்காக வார் வரன்றது தான் அந்த கதையை. சின்ன பையன் அவன் சூப்பராக பண்ணியிருக்கான் பையன். யூடியூப்பில் பார்த்தேன், இப்போ இதில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதான் அவனும் சைல்டு ஆர்டிஸ்ட்டு, சூப்பரான அவன் கொடுத்த வேலையை. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிகிறான், கார்த்தி சார் கூட நடிகிறான். அந்த பயம் இது இல்லாமல் சூப்பராக நடிச்சிருக்கிறான். அவங்களுக்கு ஈக்குவலாக நடிச்சிருக்கிறான் பையன், நல்லா பண்ணியிருக்கான். சர்தார் படம் சான்ஸே இல்லை, செம்ம மாசு. வந்தியத்தேவனில் வந்து கார்த்தி வந்து எவ்வளோ க்யூட்டாக கிளாஸாக இருந்தோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செம்ம மாசாக இருக்கார். செம்ம ஆக்ஷனு, பட்டையை கிளப்பியிருக்காரு. மியூசிக் பிஜிஎம் செம்மையாக இருக்குது, பாட்டு பெருசாக இல்லை பட் பிஜிஎம் செம்மையாக இருக்குது. கார்த்தி டபுள் ட்ரீட்டுன்னு சொல்லலாம். பொங்கலில் இந்த தீபாவளிக்கு வின்னர் வந்து சர்தார் தான். சூப்பராக இருக்குது ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. மியூசிக் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண்ணிடலாம், மற்றபடியும் நல்லாயிருக்கு. அருமையாக இருக்கான் ஆக்டிங், ரொம்ப நல்லாயிருக்கு. ஜியோட பிஜிஎம் சூப்பராக இருக்குது. பாட்டில் 3 பாட்டு வருது, 3 பாட்டுமே நல்லா, அதாவது நம்ம கேட்க நான் கேட்காம தான் வந்தேன். ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது நல்லாவே இருந்துச்சு பாட்டு. எல்லாரோட ஆக்டிங்கும் அவங்கவுங்க பாட்டில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனு, ஃபைட் சீக்வன்ஸு, சினிமாட்டோகிராஃபி, நம்ம கதை இழுத்துட்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு எப்படின்னா இது தேவையில்லையோ அப்படின்னு தோணும், ஆனால் கடைசியில் அதுக்கு ஒரு தேவை இருக்கும் அந்த சீனுக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்லா இருக்குது படம். எந்த சீனும் வேஸ்ட் பண்ண, அதாக ஹீரோயின்ஸ் வந்து ஹீரோயின்ஸை வேஸ்ட் பண்ணல ப்ரோ. ஹீரோயின்ஸை வந்து சந்திரமுகியோட பாம்பாக யூஸ் பண்ணல இந்த படத்தில். ஒரு நல்ல ஹீரோயின் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. 3 ஹீரோயின் வராங்க, 3 ஹீரோயின் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க படத்தில். ஸோ வந்து இந்த படத்தில் வேஸ்ட்டு இல்லாட்டி தேவையில்லா சீக்வன்ஸ் எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கு படம். நாங்கள் கார்த்தியோட ஆக்டிங்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்னதான் எவ்வளவோ கேரக்டர்ஸ் உள்ள வந்துட்டு போனாலுமே கார்த்தி தான் நம்ம கண்ணுக்கே தெரிஞ்சார். நிறைய கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. மாஸ் ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலாக செகண்ட் ஹாஃப்லாம் மிரட்டிட்டார் டேரக்டர். இரும்பு திரையை தாண்டி ஒரு மைல் ஸ்டோன் நரேட்டர் கிடச்சிருச்சு. அண்ட் நம்ம கார்த்திக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போலீஸ் கேரக்டரில் மிரட்டிட்டார். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சர்தார் கெட்டப்பில் அல்டிமேட்டாக இருந்துச்சு. பார்ட் 2க்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரின்ஸா சர்தார்னு கேட்டால் கண்ணை முடித்து நான் சர்தார்னு சொல்லிடுவேன். படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா ப்ரின்ஸ் சொல்லியிருப்பேன். படம் ரிலீஸ் ஆகி 2 படத்தையும் பார்த்துட்டேன், கண்டிப்பாக சர்தார் தான். ப்ரின்ஸ் வந்து டிசப்பாயின்ட் தான், கொஞ்சம் நல்லா ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணிக்கலாம். பட் கார்த்தி ஆஸ் யூஷுவல் இஸ் அ ப்ராமிசிங் ஆக்டர்னு ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணிட்டார். ஜிவி பிரகாஷோட மியூசிக்லேருந்து டெக்னிக்கல் டீம்லேருந்து எல்லாருமே அவங்க கொடுக்கப்பட்ட ரோலை பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு.
ராஷி கண்ணாக்கு பெரிய ரோல் கிடையாது, இன்னொருக்கு ஓரளவுக்கு இன்னொரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருந்துச்சே தவிர நம்ம லைலாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ரோல் தான், ஆனால் அதிக ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இல்லை. நம்ம கண்ணுக்கு கார்த்தி மட்டும் தான் தெரிஞ்சார், அந்த அளவுக்கு மிரட்டிட்டார் பெர்ஃபார்மன்ஸ். அவருக்கு செகண்ட் ஆஃபில் ஒரு சின்ன ஸ்க்ரீன் பிரசன்ஸாக இருந்துச்சு, அவரோட ரோல் பெரிய இம்பாக்ட் கொடுக்குற ரோல் இல்லை. ப்ரோ இந்த படம் கார்த்திக்காக டெடிகேட் பண்ண ஒரு படம் தான் ப்ரோ.